சார், எங்களால் பாத்ரூம் போக முடியல சார். எங்களுக்கு உடம்பு கெட்டு போகுது. பீரியட்ஸ் டைமில் நாங்கள் லீவு போடுறோம் சார் என்று மாணவிகள் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து நின்றார் ஆசிரியர் செந்தில்குமார். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே பூவாளூர் அரசு மேல்நிலைப்பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இங்கு மாணவிகளுக்கு பாத்ரூம் வசதி கிடையாது. இதனால் மாணவிகள் அதிகம் கஷ்டப்படுகிறார்கள். குறிப்பாக மாதவிடாய் காலங்களில் இந்த சிரமம் அதிகமாக இருக்கிறது. பாத்ரூமில் கதவுகள் இல்லாதது மிகப்பெரிய அவதியை தந்தது. அதனால் மாதவிடாய் சமயங்களில் ஸ்கூலுக்கு போறதை விட லீவு எடுப்பதே மேல் என்று வகுப்புகளுக்கு லீவு போட்டு அந்த மாணவிகள் வீட்டிலே தங்கிவிடுகிறார்கள். இதனால் அந்த மாணவிகளின் படிப்பு பாதிப்புக்குள்ளானது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இந்த ஸ்கூலில் படிக்கும் இரண்டு மாணவிகள் பக்கத்தில் உள்ள வங்கியின் பெண் ஊழியரிடம் தங்கள் சிரமத்தை சொன்னார்கள். வங்கி கழிப்பிடத்தை பயன்படுத்திக் கொள்ள அனுமதிக்கும்படி கெஞ்சி கேட்டார்கள். ஆனால் அந்த வங்கியில் பணிபுரியும் அந்த ஊழியர் அதற்கு அனுமதிக்கவே இல்லை. தொடர்ந்து அந்த இரண்டு மாணவிகளும் அந்த வங்கி ஊழியரிடம் தொடர்ந்து கெஞ்சி கொண்டே இருந்தார்கள். மேடம், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்க பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கிறோம். நாங்க மாதவிடாய் சமயத்துல ரொம்ப சிரமப்பட்டிருக்கோம். நாங்க கண்டிப்பா அந்த பாத்ரூம் யூஸ் பண்ணி தான் ஆகணும். எங்க ஸ்கூல்ல பாத்ரூம் சரியில்லை, அதனால உங்க பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மாணவிகள் கெஞ்சி கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் தான் அந்த ஸ்கூலின் அறிவியல் ஆசிரியராக இருக்கக்கூடிய செந்தில்குமார் அங்கு வந்தார். ஏன் கிளாஸுக்கு போகாம பேங்க் முன்னாடி நிக்கிறீங்க என்று அந்த மாணவிகளை பார்த்து கேட்டார். வேறு வழியின்றி அந்த மாணவிகள் தங்களுக்கு நேர்ந்த அவதியை தயங்கிவிடிய சொன்னார்கள். இதை கேட்டதும் அறிவியல் ஆசிரியர் செந்தில்குமார் அதிர்ச்சி அடைந்தார். நம்ம ஸ்கூல்ல இப்படி ஒரு நிலைமை இருக்கிறது, இதனால வரைக்கும் தெரியாம போயிடுச்சு என்று வருத்தப்பட்டார். மாணவிகள் அனைவரும் காலையில் வீட்டிலிருந்து ஸ்கூலுக்கு கிளம்பும் பொழுது வீட்டிலேயே பாத்ரூம் சென்று விட்டு பள்ளிக்கு வந்துவிட்டு படித்துவிட்டு மறுபடியும் வீட்டிற்கு சென்றுதான் பாத்ரூம் கழிக்க வேண்டிய ஒரு அவலம் இருக்கிறது என்று அந்த மாணவிகள் சொன்னார்கள். இடையில் எங்களால் பாத்ரூம் செல்ல முடியாம காரணத்தினால் எங்களுக்கு உடம்பு கெட்டு போய்விடுகிறது. பீரியட்ஸ் டைமில் நாங்கள் லீவு போடுகிறோம் என்று மாணவிகள் சொன்னதை கேட்டு செந்தில்குமார் கண் கலங்கிவிட்டார். அதன் பிறகு அறிவியல் ஆசிரியர் செந்தில்குமார் இதற்கெல்லாம் அரசிடம் போகாமல் தாமே முன்னிறங்கி காரியத்தை செய்ய வேண்டியதுதான் என்று முடிவெடுத்தார். பொதுமக்களின் உதவியை பெறுவதற்கு முன்பு தனக்கு 2018 ஆண்டு சிறந்த ஆசிரியருக்காக வழங்கப்பட்ட 50,000 ரூபாய் நிதியை இதற்கு ஒதுக்க தயாரானார். அதற்கு பிறகு பொதுமக்களிடம் கொஞ்சம் நிதியை திரட்டினார். இந்த விஷயம் சோசியல் மீடியாவில் பரவ ஆரம்பித்தது. நல்ல உள்ளங்கள் மனம் உவந்து உதவிகளை செய்ய ஆரம்பித்தார்கள். இந்த பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு சரியான கழிப்பிடம் இல்லை, அதனால் தங்களால் இயன்ற உதவி செய்யுங்கள் என்று செந்தில்குமார் நிறைய பேரிடம் டொனேஷன் வாங்கினார். அவருடைய நண்பர்களிடமும் இந்த விஷயத்தை எடுத்து சொல்லி மாணவிகளுக்கு பாத்ரூம் கட்டித்தர வேண்டும் என்று சொல்லி அவரிடம் இருந்து டொனேஷன் வாங்கி நிதியை திரட்டினார். அதன் பிறகு பொதுமக்களிடம் நிலைமை எடுத்து சொல்லி உங்களுடைய தேவைகளை நீங்களே பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று அவர்களிடம் விளக்கி அவர்களிடமும் கொஞ்சம் நிதியை திரட்டினார். இதனையடுத்து 820 சதுரடியில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் மாணவிகளுக்காக 14 கழிப்பறைகளையும் பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு 4 கழிப்பறையும் மாற்றுத்திறனாளி மாணவிகளுக்கு 1 கழிப்பறையும் என்று மொத்தம் 19 கழிப்பறைகள் கூடிய நவீன கழிப்பிட கட்டிடம் கட்டும் பணி கடந்த ஜனவரி மாதம் பள்ளி வளாகத்தில் தொடங்கியது. அதனையடுத்து விரைவிலேயே அந்த பணிகள் முடிவடைந்த நிலையில் பணம் தந்து உதவிய பொதுமக்கள் முன்னிலையிலேயே அந்த நவீன கழிப்பிட கட்டணம் திறக்கப்பட்டது. இப்படி கழிவறைகளை கட்டி முடிக்க செந்தில்குமார் பட்ட பாடு கொஞ்ச நெஞ்சமல்ல. ஏராளமான இடையூறுகள் வந்ததாக கூறப்படுகிறது. சிலர் அவரை மிரட்டியும் உள்ளார்கள். கட்டிட பொருட்களை களவாடவும் செய்தார்கள். அத்தனையும் மீறித்தான் செந்தில்குமார் இதை கட்டி கொடுத்தார். பள்ளிக்கு வந்தால் எங்களால் சரியாக பாத்ரூம் கூட செல்ல முடியவில்லை என்று தங்கள் கஷ்டத்தை பல நாள் சொல்ல முடியாமல் தவித்து வந்த மாணவிகளின் கண்ணில் இப்பொழுது ஒரு நிம்மதி பிரகாசமாக இந்த நவீன கட்டிட கழிப்பிடம் தெரிகிறது. இன்னும் செந்தில்குமார் அவர்கள் அந்த பள்ளிக்கு நிறைய உதவிகளை செய்துள்ளார். அதாவது இந்த பள்ளியில் மாணவர்களின் வருகை மிக மிக குறைவாக இருந்திருக்கிறது. அதற்கு காரணம் பள்ளியில் சுற்றுச்சூழல் சரியில்லை என்று அவர் கண்டுகொண்டார். அதோடு மட்டுமல்லாமல் அந்த பள்ளியில் தனியார் பள்ளிக்கு நிகராக ஸ்மார்ட் கிளாஸை உருவாக்க வேண்டும், அதன் மூலம் பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கை அதிகரிக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்துள்ளார். அதன்படி போதுமான வருவாய் இல்லாத காரணத்தினால் செந்தில்குமார் அவர்கள் தன்னிடம் இருந்த மிச்சம் மீதி காசை போட்டும் தன் நண்பர்களிடம் பணத்தை வாங்கியும் பொதுமக்களிடம் பணத்தை திரட்டியும் ஒரு ஸ்மார்ட் கிளாஸை ஆரம்பித்திருக்கிறார். அதன் மூலம் அந்த பள்ளியில் படிக்கும் மாணவிகள் தாங்கள் தனியார் பள்ளியில் படிப்பது போன்று ஒரு தோற்றம் இருப்பதாக கூறுகிறார்கள். இப்பொழுது பூவாளூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சேர்வதற்கு அங்கு உள்ள மாணவர்கள் ரொம்பவும் ஆர்வப்படுகிறார்கள். காரணம் என்னவென்றால் அந்த ஸ்கூலில் நவீன கட்டிட கழிப்பிடம் இருக்கிறது, அது மட்டுமல்லாமல் அந்த ஸ்கூலில் ஸ்மார்ட் கிளாஸ் இருக்கிறது என்று தங்கள் பிள்ளைகளை ஆர்வத்தோடு பெற்றோர்கள் சேர்க்கிறார்கள். இதில் முக்கியமாக மாணவிகள் மாதவிடாய் சமயங்களில் சிரமப்படக்கூடாது என்பதற்காக அந்த கழிப்பறையில் நாப்கின்கள் வைக்கும்படி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உபயோகப்படுத்தப்பட்ட நாப்கின்களை டிஸ்போஸ் செய்வதற்கு ஏற்பாடுகளை நவீன கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளது. எங்களால் சிறுநீர் கழிக்க முடியாமல் பள்ளிக்கு செல்ல மாட்டோம் என்று அவதியுற்ற மாணவிகள் இப்பொழுது பள்ளிக்கு ஆர்வத்தோடு வந்து செல்கிறார்கள்.
மாதவிடாய் சமயத்தில் நாங்கள் உங்கள் பாத்ரூமை யூஸ் பண்ணிக் கொள்கிறோம் என்று பக்கத்தில் உள்ள பேங்கில் போய் அந்த மாணவிகள் கெஞ்சிய செயலால் செந்தில்குமார் அவர்கள் மனம் இறங்கி அந்த மாணவிகளுக்கு நல்லது செய்தது அந்த பகுதி மக்கள் மத்தியில் நெகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த செய்தியை பற்றியும் ஆசிரியர் செந்தில்குமார் செயல்பாடு பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள். ஆசிரியர் செந்தில்குமாரை பாராட்ட நினைத்தால் நம் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்கள். இது போன்ற உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வர வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.